மாணவர்கள் கட்டாயம் பள்ளிக்கு வர வேண்டும் என தனியார் பள்ளிகள் கட்டாயப்படுத்தக்கூடாது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னை அடையாற்றில் உள்ள எம்ஜிஆர் ஜானகி கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, முகக்கவசம் அணியாமல் வரும் மாணவர்களுக்கு பள்ளியிலேயே அதனை வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். ஊரடங்கு நீட்டிப்பு தொடர்பாக மருத்துவ வல்லுநர் குழுவுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தும்போது மற்ற வகுப்புகளுக்கும் பள்ளிகள் திறப்பது குறித்து ஆலோசித்து உரிய முடிவை அறிவிப்பார் என கூறினார். மேலும் மாணவர்கள் கட்டாயம் பள்ளிக்கு வர வேண்டும் என தனியார் பள்ளிகள் கட்டாயப்படுத்தக்கூடாது எனவும் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறினார். பள்ளிகள் கட்டுப்பாடு நாங்கள் ஏற்கனவே எஸ்ஓபியில் சொன்னதான், எங்கேயுமே நாங்கள் வந்து கம்பல்சரியாக வரும் நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் பள்ளிக்கூடங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும், உங்களுக்கு பெற்றோர்கள் விருப்பப்படும் பட்சத்தில் நீங்கள் குழந்தைங்களை அனுப்பிச்சிருந்தா நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த நேரத்து கூட பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து மாண்புமிகு நம்முடைய நீதியரசர்கள் மதுரை நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கிறாங்க, சில பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து கம்பல்சரியாக வரணும்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் நாங்களுமே சொல்கிறோம். நீங்கள் நான் கூட நேற்று ஒரு டிபார்ட்மெண்ட் மீட்டிங் நடந்தபோது அது நம்ம ஒரு சர்க்குலராகவே கொடுக்கலாம் அப்படி நாங்கள் சொல்லியிருக்கோம் டைரக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன்ஸில். ஸோ அந்த மாதிரி கம்பல்ஷங்கிறது வந்து இந்த இடத்துல இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட எண்ணம். இந்த நேரத்திலும் உங்கள் மூலமாகவும் அந்த பிரைவேட் ஸ்கூல்ஸை நான் கேட்டுக்கொள்வது, யாரையும் கம்பல்சரியாக வரணும்னு சொல்லாதீங்க, விருப்பப்படுகின்ற வகையில் அவன் வரட்டும் தான் சொல்லியிருக்கேன்.